ஆவணி மாத ராசி பலன் துலாம் ராசி. இந்த துலாம் ராசி ஒரு சிறப்பான ராசி. எப்படின்னா, இந்த துலாம் ராசியில் பிறந்தவர்கள் ஒரு அழகாக அழகானவர்கள், சிறப்பானவர்கள். அதாவது செட்டியார வம்சத்தில் பிறந்தவர் அப்படின்னா வியாபாரம், வணிகர்கள், தராசு தொழில் செய்வர்கள்லாம் பெரும்பாலும் இந்த துலா ராசியில் பிறந்தவர்னு சொல்கிறோம். இந்த துலா ராசியில் பிறந்தவருக்கு இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் வந்து ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கு. இந்த துலா ராசிநாதன் வந்து சுக்கர பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு. ராசிநாதன் 9ஆம் இடத்துல இருந்தார்னா ஒரு சிறப்பான அமைப்புன்னே சொல்லலாம். அப்போ ராசி வலுப்பு இருக்கிறது. ராசி வலுவாக இருந்தாலே உடல்நலம் நல்லா சிறப்பாக இருக்கும், ஆரோக்கியம் மேம்படும், இதுவரை வைத்திய செலவுகள் செய்த செலவுகள்லாம் குறையும். பிள்ளைகளாக இருந்தாங்கன்னா உடல்நலத்தில் ஆரோக்கியமாக இருக்கும். பெரியவர்களாக இருந்தாங்கன்னா உடல்நலமும் சிறப்பாக இருக்கும், அவர்களுக்கும் வைத்திய செலவுலாம் குறைஞ்சிரும். அப்போ இந்த மாதத்தில் உடல்நலம் முதல்ல சிறப்பாக இருக்கணும். இப்போ உடல்நலம் சிறப்பாக இருந்தால் தான் மற்ற விஷயங்களை எதுவும் பண்ணலாம். அப்போ ராசிநாதன் ராசிப்படி வலுவாக இருக்கிறதுனால உடல்நலத்தில் ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனாதிபதினு சொல்கிறோம், அந்த தனக்காரகன் சொல்லக்கூடியவன் 7ஆம் இடத்துல வந்து ஆட்சி பெற்று உட்கார்றார். அப்போ ஆட்சி பெற்று இருப்பது ஒரு சிறப்பான அமைப்பு. அப்போ 2-7 ஆட்சி பெற்றிருந்தாலே தன யோகம் உண்டு. அப்போ குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும். அப்போ குடும்ப சிக்கல்கள் இதுவரைக்கும் இருந்ததெல்லாம் இதுவரைக்கும் அதுக்கு மேலே இருக்காது, பிரச்சனை இருக்காது, அகன்று விடும். அப்போ குடும்பம் மேலோங்கும், தன வரவு கூடும், வராத பணங்கள் வரும், வருமானம் கூடும். அப்போ 7ஆம் இடத்துக்குடையவர் மனைவி ஸ்தானங்கிறதுனால இப்போ மனைவியில் மனைவியில் அதாவது கணவன் மனைவிக்குள்ளே ஓரளவுக்கு ஒற்றுமை இருக்கும். இதுவரைந்திருந்த சங்கடங்கள் அகலும். மனைவியால் ஆதாயம் யோகம் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்படின்னா மனைவியிலேருந்து வராத சொத்துக்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தால் இந்த மாதத்தில் ஆவணி மாதத்தில் உங்களுக்கு ஒரு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த ஆவணி மாதம் ஒரு சிறப்பாகவே துலாராசிக்கு அமையுது. அதே நேரத்தில் 3ஆம் இடத்துல கூடியவர் 3ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருந்தார்னா தைரியம் தன்னம்பிக்கை மேலோங்கும்னு சொல்கிறோம். இப்போ 3ஆம் தேதி வலுவாக இருந்தாலே தைரியம் தன்னம்பிக்கை பராக்கிரகம்னு சொல்லக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருந்து அவரோட சனி இருக்கிறார். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் 3ஆம் அதிபதி வலுவாக இருக்கிறதுனால இந்த மாதிரி தன்னம்பிக்கை கூடும், தைரியம் மேலவங்கும், நண்பர்கள் அதாவது சகோதர வர்க்கத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட இருந்த வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் சகோதரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நண்பர்கள் அதாவது உறவினர்கள் இவங்கெல்லாம் பிரச்சனை இல்லை, இந்த சகோதரர்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கிறதுனால அவருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்போ நாளுக்குடைய சுகாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் வந்து 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால சுகங்கள் ஓரளவுக்கு உண்டு. ஏன்னா அவர் நல்ல இடத்துல பலமாக தானே அமைந்திருக்கிறார். அதனால் சுகங்கள் மேலோங்கும் அப்படிங்கிறனால அமைப்பு உண்டு. இவர்களுக்கு வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுவதற்கொண்டு பழைய வாகனங்களை மாற்றி அமைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா ஆவணி மாதம் 19ஆம் தேதிக்கு மேலே இவர்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்குங்கிறதுனால 19ஆம் தேதிக்கு மேலே இவர்கள் பழைய வாகனங்களை மாற்றி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. புதிய வாகனங்கள் வாங்கிக்கலாம். பெண்களாக இருந்தாங்கன்னா நம்ம ஆடை ஆபரண சேர்க்கை அப்படிங்கிறதுனால ஆபரண சேர்க்கைலாம் வாங்கிக்கலாம். இப்போ பெரிய வெளியிடங்களுக்கு செல்வதற்கு பயணங்கள் மேற்கொள்வதற்கும் 4ஆம் இடம் எதிர்பார்க்கறதுனால நீண்ட தூர பயணத்தை மட்டும் கொஞ்சம் ஒத்தி வைங்க. குறுகிய வட்டத்துக்குள்ளே போகிறோம் அப்படின்னா ஓரளவுக்கு போகிறதுனா அந்த மாதிரி இடத்துக்கு தாராளமாக சென்று வரலாம். தாய் வர்க்கத்தினுடைய உடல்நலங்கள் என்பது ஓரளவுக்கு மேம்படும். தாயாதி வர்க்கத்தினால் ஓரளவுக்கு யோகத்தை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. வீடு மனைகள் அமைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் அப்போ 19ஆம் தேதிக்கு மேலே தாராளமாக உங்களுக்கு மிகுந்த ஒரு யோகத்தை செய்கிறதுனால தாராளமாக அமைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால் புதிய வாகனங்கள் வாங்கிறது பழைய வாகனங்களை மாற்றி அமைக்கிறது, ஆடை ஆபரண சேர்க்க போன்ற விஷயங்கள்லாம் தாராளமாக பண்ணலாம். அது 19ஆம் தேதிக்கு மேலே பண்ணிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். அதில் முன்பகுதி கொஞ்சம் சிரமமாக இருக்கும், பின்பகுதி என்பது சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் இந்த துலாராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு சிறப்பாகவே அமையுது. அதே 5க்குடையவன் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சொல்லுவாங்க. 5ஆம் இடம் என்பது வலுப்பெற்றிருக்கிறதுனால பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி என்பது இருக்கிறதுனால மாமன் மாமனாதி வர்க்கங்கள் இவர்களெல்லாம் லாபங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு அகலங்கும். பொத்து பங்காளி தகராறு இதெல்லாம் வந்திருந்ததுன்னா இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு அதெல்லாம் வந்து பங்காளியும் உறவாடுவார்கள், பகையாளியும் உறவாடுவார்கள் அப்படிங்கிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமே அமையுது. அப்போ இடம் மாற்றி அமைக்கலாம். மனைகளை மாற்றி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அப்போ புத்திரஸ்தானாதிபதி வலுவாக இருக்கிறதுனால இப்போ இது வரைக்கும் குழந்தை பாக்கியார்த்ததுக்காக இயங்கிட்டு இருந்தவங்க பாதி எதிர்பார்த்தவர்கள் இந்த மாதத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு.
இப்போ புண்ணிய ஸ்தலங்கள் மேற்கொள்வது, இந்த குலதெய்வ வழிபாடு போன்ற விஷயங்கள்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் தாராளமாக செய்யலாம். அதே நேரத்தில் ஆறாம் அதிபதி மூன்றாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார் அப்படிங்கிறதுனால நண்பர்கள் அந்த அதாவது மூத்த சகோதரர் மற்றும் இளைய சகோதர வர்க்கத்தில் மட்டும் கொஞ்சம் உடல்நலத்தில் பாதிக்கிற மாதிரி இருக்கும், அவர்களை மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுங்க. இப்போ மனைவி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் அதிபதி வலுவாக இருக்கிறதுனால இந்த மாதத்தில் இவர்களுக்கு திருமணம் கைகூடி வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா ராசிநாதன் வலுவாக இருக்கிறார், லாபாதிபதியும் வலுவாக இருக்கிறதுனால இந்த மாதத்தில் இவர்களுக்கு திருமணம் கைகூடி வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இதுவரை திருமணத்திற்காக காத்திருந்தோர் இந்த ஆவணி மாதத்தில் அதாவது மூன்றாம் தேதிக்கு மேலே இவர்களுக்கு திருமணம் கைகூடி வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இதுவரை திருமணத்தில் தடங்கள் விலகிடும். இப்போ சனி மூன்றில் இருந்துக்கிறது ஏழாமதிபதி வலுவாக இருந்தாலே ஓரளவுக்கு பவர் உண்டு அப்படிங்கிறதுனால இந்த மாதத்தில் இவர்களுக்கு திருமணம் கைகூடி வருவதற்கான வாய்ப்பு உண்டு. சில தடங்களை ஏற்படுவதும் வாய்ப்பு உண்டு, அது திருமணமும் கைகூடி வரும். அப்போ எட்டுக்குடையவன் சொல்லக்கூடியவர் சுக்கர பகவான் வந்து கேந்திரஸ்தானத்தில் உட்காந்துருக்கணும்னா ஆயிலுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இது வரைக்கும் உடல்நலத்தில் இருந்தவங்க தேறி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ பத்தாம் இடம் என்பது ஜீவனஸ்தானம் சொல்லுவாங்க, அதை பத்துக்குடைய சந்திரக்காரகன் சொல்லுவாங்க. அந்த சந்திர ஸ்தானாதிபதி என்பது இந்த ஸ்தானத்தில் வந்து சுக்கரன் அமர்ந்திருக்கிறதுனால அதாவது ராசியாதிபதி பத்தாம் இடத்துல அமர்ந்தாலும் பத்தாம் அதிபதி லக்னத்தில் அமர்ந்தாலும் ராசியில் அமர்ந்தாலும் செய்கின்ற தொழில் சிறப்பாக இருக்கும், எதை தொட்டாலும் அது விளங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த சுக்கரன் பத்தாம் இடத்துல அமர்ந்திருந்தாலே அதான் பதிமூணாம் தேதிக்கு மேலே அமர்றார். அப்போ பதிமூணாம் தேதிக்கு மேலே சுக்கரன் வந்து கடகத்தில் அமர்ந்தது என்பது மிகப்பெரிய ஒரு அமைப்பு உண்டு. நீர் சம்பந்தப்பட்ட துறைகள், வெளியிடங்களுக்கு செல்வது போன்ற விஷயங்கள் நல்லாயிருக்கும். தொழில் ஜீவனம் மேற்கொள்வதற்கு வாய்ப்பு உண்டு. இப்போ இது வரைக்கும் தொழிலில் இருந்த தடைகள் ஓரளவுக்கு நீங்கும் அப்படிங்கிறதுனால உண்டு. தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும், புதிய தொழில் தொடங்குறவங்க தாராளமாக தொடங்கலாம். அப்போ உத்தியோகஸ்தலாக இருந்தால் உத்தியோகஸ்தலில் தான் பார்க்கும் பொழுது உத்தியோகஸ்தில் தாராளமாக உத்தியோகத்தை எதிர்பார்ப்பவர்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பாக மாதம் நடக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர்கல்வி உயர்ந்த அதாவது உத்தியோகஸ்தில் ஒரு நன்மை பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதாவது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேற்கொண்டு உத்தியோகம் பெறுவதற்கும் உத்தியோகத்தில் வருமானம் கூடுவதற்கும் உத்தியோகத்தில் மாற்றத்தை ஏற்படுவதற்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறந்த காலமாகவே இருக்குது. அப்போ தொழில் ஜீவனம் தொழில் பண்ணுவார், ஜீவனத்தை எதிர்பார்ப்போர், வியாபாரம் செய்வார் அல்லது உத்தியோகத்தில் இருப்பவர் இந்த மாதத்தில் இவர்களுக்கு ஒரு லாபகரமான மாதமாகவே அமைது. அப்போ லாபாதி என்று சொல்லக்கூடியவரை வந்து ஆட்சி பெற்றிருக்கிறதுனால இந்த மாதம் லாபங்கள் கூடும், விரயங்கள் குறையும். அப்போ விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய இப்போ புதன் பகவான் அவர் பதினோராம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறார். அப்போ லாபங்கள் கூடினாலும் விரயங்கள் என்பது வந்து குறையுங்கிறதுனால இந்த மாதம் இவர்களுக்கு ஒரு சிறப்பான அமைது. அப்போ இந்த மாதத்தில் இவர்களுடைய அதாவது 20-21 ஆகிய தினங்கள் வந்து இவருக்கு சந்திராஷ்டனங்கள் வர்றதுனால இந்த மாதத்தில் மட்டும் அந்த தினங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இவருடைய அதிசயங்கள் பார்க்கும்போது 7, 9, 11 ஆகிய எண்கள் வந்து இவர்களுக்கு அதிர்ஷ்ட எண்களாக இந்த மாதத்தில் வருது. அதனால் இந்த எண்களை கொண்ட ஒரு தினங்களில் இவர்கள் வந்து ஒரு புதிய விஷயங்கள் தொடங்குவது, புதிய பயணம் மேற்கொள்வது போன்ற விஷயங்கள் செய்தார்னா இவர்கள் லாபகரமாக அமைவதற்கு வாய்ப்பு உண்டு. இப்போ ஆகாத நாட்கள் என்பது இவர்களுக்கு அதாவது 3, 6, 8 ஆகிய நாட்கள் வந்து இவர்களுக்கு ஆகாத நாட்கள் வர்றதுனால அந்த தினங்களை கொஞ்சம் தவிர்த்துருங்க. அப்போ இந்த மாதத்தில் இவர்களுடைய பரிகாரம் என்று சொல்லும்போது இவர்களுடைய துலாம் ராசிக்கு செவ்வாய் பகவான்ங்கிறது யோகாதிபதியாக வர்றதுனால இந்த செவ்வாய்க்கினுடைய முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமையில் ஒரு விளக்கேற்றி நெய்தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்தாங்கன்னா இந்த மாதத்தில் இவர்களுக்கு ஒரு நற்பலன் தருவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்போ இது வரைக்கும் இருந்த ஓரளவுக்கு பிரச்சனைகளை கண்டு இந்த துலா ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு நற்பலனை பெறுவது, லாபங்கள் கூடி ஒரு நல்லது நடக்கிறதுக்கு இந்த யோக மாதமாக இந்த ஆவணி மாதம் அமைகிறது. சிறப்பாக இருக்கு. நன்றி.